Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, we are going to talk about the video today. Nifty and Bank Nifty movement in the video. And the movement get the money, you can call or put option. You can see this video very clear. You can see the video, skip it full. அதுக்கு முன்னாடி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நிஃப்டியோட சார்ட் வியூவு, என்ன மூமெண்ட்டு. ஃபஸ்ட்டு நிஃப்டியோட மூமெண்ட் இது எப்படின்னு பார்த்துலாம். இன்றைக்கி எங்கே ஸ்டார்ட் ஆகி நிஃப்டி வந்து நேற்று க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 17,038 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 17,189 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்திங்கன்னா 17,322, லோ பார்த்திங்கன்னா 17,071. இதுதான் இன்றைக்கி நிஃப்டியோட மூமெண்ட் ஆச்சு. இன்றைக்கி நம்ம சார்ட்டில் நல்லா தெரியும் பாருங்கள். அது அழகாக அந்த வந்து லைனாக பிரேக் அவுட் பண்ணி 17,332 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வரைக்கும் இறங்கி திருப்பி 245 இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு தான், பட் நம்மளுக்கு கிளியர் பிக்சர் தெரியணும்னா நாளைக்கு தான் தெரியும் இது வந்து உண்மையான பிரேக் அவுட்டாக இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக. ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் வந்து நாளைக்கு கண்டினியூஸ் ஆச்சுன்னா இது வந்து 17,400 கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதான் இந்த இடத்த வந்து கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனோ இல்லை நிஃப்டி எடுக்கிற மாதிரி நாளைக்கு வந்து இது வந்து இன்னியோட ஹையான 17,322 பிரேக் ஆனால் தான் 17,400 தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் நிஃப்டியை வந்து வாங்காதீங்க. அப்படி இல்லையா நாளைக்கு வந்து இந்த இடம் இங்கே வருங்க 17,195 வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து நிஃப்டி வந்து கீழே 17,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம நிஃப்டியோட ட்ரெண்டை நான் சொல்லிடுறேன், திருப்பி அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஃபால்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு தான் கொடுத்துருக்கு, பட் ஏன்னா 17,200 மேலே முடிஞ்சிருக்கு. பட் என்னென்னா இது வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிறது எப்படின்னா நாளைக்கு வந்து ஓப்பனிங் வந்து இன்னையோட ஹையான 17,322 பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இது நாளைக்கு 17,400 இதை கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லையா நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் ஆச்சுன்னா 17,090 கீழே ஓப்பன் ஆச்சு, இல்லை 17,090 வந்து பிரேக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 17,000 கீழே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் 322க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள், அப்படி இல்லையா 17,090 கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்கள். இதுதான் ரெண்டு ஆப்ஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், 17,322 இன்னையோட ஐயை பிரேக் ஆகி மேலே போய் அதாவது சஸ்டெயின் ஆகணும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள். 17,400 மேலே ஆப்ஷன் ஏதாவது பை பண்ணுங்கள். அப்படி இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி 17,090 பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணு, அதாவது புட் ஆப்ஷன் ஏதாவது வாங்க கீழே இறங்குது. அதாவது எப்படி மினிமம் 100-150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இப்போ 100-150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும். இது வந்து உண்மையான பிரேக் அவுட்டாக இல்லையான்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி காட்டுது, பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. சார்ட் படி பார்த்தா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது 36,900 பிரேக் ஆச்சுன்னா தான் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஏன்னா இன்னும் கோடு போட்டே சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இந்த லைனை பார்த்துக்கோங்க. ம்,
இந்த இடத்த 13,876 பிரேக் ஆனாதான் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நடுவில் இங்கே இப்படியே நடுவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் 36,800 அதாவது இன்றைக்கி கூட கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இறங்க தான் ஆரம்பிச்சிது. ஸோ 36,800 வரும்போது பிரேக் அவுட் ஆகலைன்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகலைன்னா புட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வரைக்கும் போ, அதாவது இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் இதை மேலே தானா 36,800 மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து 37,000 இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் போண்டாக தான் வந்து இது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க 36,900 பிரேக் அவுட் ஆனால் தான் மேலே போகும். அப்படி இல்லையா, இது வந்து இன்னும் வந்து 35,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, அதாவது இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃப்ரைடே ரேஞ்ச் போண்டாக தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 36,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணு, 36,900 மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மேலே என்னையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது ஃபால்ஸாக என்னன்னு நாளைக்கு தான் தெரியும். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் எதுவும் இன்னும் கொடுக்கவே இல்லை. அது ஒன்ஸ் 36,900 கிராஸ் பண்ணால் தான் அது உண்மையான பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட். அதர்வைஸ் இன்னும் இது வந்து 35,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். இதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, போனஸ் ஸ்டாக்ஸு, பின்னி ஸ்டாக்ஸு ரெகுலராக 3 வீடியோ வரா மாதிரி இனிமேல் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.